அன்பு தமிழர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மொத்த வேல்யூ கொடுத்துட்டு அதில் 10% எவ்வளோ, 5% எவ்வளோ, 8% எவ்வளோ, பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்பாங்க. இது ஒரு சிம்பிள் கணக்கு. இது நிறைய டைம் இந்த கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், 12 kg அதாவது 12 கிலோவில் 10% எவ்வளோன்னு கேட்குறாங்க. மொத்தம் ஒரு 12 கிலோ உங்கள் கையில் குத்துறாங்க, அதில் 10% எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதை வந்து நம்ம எப்படி கால்குலேஷன் பண்ணுறதுன்னு பாருங்கள். 12 kg 10% எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ 12 kg 12 கிலோ by 1 கிலோ போட்டுங்க. சதவீதம் இன்னும் 10% கேள கேட்குறாங்க. 10/100 ஓகேங்களா. 12 kg 12 kg 12 கிலோ. இப்போ கீழே வந்து நம்ம 1 போட்டுறோம். ஏன்னா 10% 100 to 10, அதனால் 10/100 இதை போட்டுறோம். அவ்வளோதான்ப்பா. இதை கணக்கை நம்ம அடிக்கணும். மேலே ரெண்டாவது பிள்ளை அடிக்கணும். 6 2 12 இங்கே எவ்வளோ இது 50 2 100 ஓகேவா. அது அடுத்த ஸ்டெப் எழுதும். ஒரே ஸ்டெப்பில் அடிச்சினே வந்தோம்னா உங்களுக்கு புரியாமல் போயிடும், கணக்கு தப்பு பண்ணுங்க. ஆனால் ஒரு ஸ்டெப் ஆச்சுன்னா அடுத்த ஸ்டெப் எழுதிட்டு மறுபடியும் அடிங்க. 6/100 × 10/50 ஓகேவா. 1/10 5/50 1/5 ஆச்சா. 6/1 × 1/5 அப்படியே பெருக்கி மேலே 6 × 1 6 போட்டாச்சா. 5 × 1 5 அது ஆன்சர் 6/5. சப்போஸ் பண்ணது ஆன்சர் இல்லைன்னா இந்த 6/5 வந்து நம்ம சுருக்கணும். 6/5 அங்கே ஆன்சரில் இல்லை, 1.2 இருக்குன்னா அங்கே சுருக்கணும். பாருங்க எப்படி சுருக்கிறேன்னு. 6/5 வகுக்கிறோம் 1/5 மீதி 1 இருக்குதா அடங்காது, 1 வைக்கிறோம். அப்போ 0 சேர்த்துக்கிறோம். இப்போ மறுபடியும் சேர்த்தோன்னா 10 2 5 10 ஓகே. 10 0 மீதி வந்து 0 வந்து போச்சு. அப்போ அதனால் அது 6/5 ஆன்சர் 1.2 அந்த ஆன்சர் தாங்க இங்கே போட்டிருக்கோம். 1.2 இப்போ தெளிவாக கணக்கு புரியுதா. திரும்ப பாருங்கள். 12 kg 10% எவ்வளோன்னா 12/1 × 10/100 10% 10/100 எழுதுகிறோம். 12 கீழே 1 போட்டோம்னா நம்ம அடிக்கும்போது தப்புலாம் அடிக்கும், அதனால் கீழே 1 போடுறோம். எப்பயுமே அடிக்கிறது இந்த கிராஸ், இந்த கிராஸ் அடிக்கலாம், மேலிங்க அடிக்கலாம், ஈவனாக பேரலாக அடிக்கக்கூடாது. இதுதான் அடித்தல் கணக்கு ரூல்ஸ். அடித்தல் தான் இப்போ மணி நேரம் சொல்லி வந்தால் அதை பார்த்துக்கோங்க ஓகேங்களா. அடுத்து ரெண்டாவது கொஷின். 72 32 எவ்வளோ, 72 32 32 எவ்வளோ மொட்டையை கெட்டுறேன். 72 kg 72 வேல்யூ எதை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். கணக்கு அவங்க எப்படி வேணாலும் நம்மளை குழப்பத்தை கேட்கலாம், அதனால் நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. 72 32 எவ்வளோ. அப்போ 72/1 × 32/100 32 32 100 அவ்வளோதாங்க. நீங்கள் கணக்கு அடிக்க வேண்டியதான். ஒரு ஒரு கணக்கு நீங்கள் ஆச்சு. அந்த 2 50 2 100 16 32 72 அடுத்த ஸ்டெப் போடுங்க. 36/1 × 32/50 50 ஆச்சுங்களா. இப்போ 13 2 26 25 2 50 அப்போ மறுபடியும் என்ன ஆகுது, அதாவது 36 தானே இது மேலே. ஆமாம், 36 2 18 2 36 25 2 50 ஓகேவா. இப்போ அடுத்த ஸ்டெப்பு எதுனா என்ன ஆகும், இப்போ 18/1 × 32/25 ஓகேங்களா. 18/1 × 32/25 இப்போ நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்பு அடிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பு 22 பாருங்கள். இப்போ இங்கே என்ன பார்த்தோம், 18/1 × 32/25 18/1 × 32/25 18 32 பெருக்கினா 576 வருங்க பை 25 576 வந்து 18 32 பெருக்கினா ஆன்சர் வந்து 576. அந்த 576 25 வகுக்கிறோம். 25 வகுத்தா 23.04 1 25 25 2 25 50 ரெண்டு ஸ்தானம் மட்டும் எடுத்துரும். 576 57 மட்டும் எடுத்துக்கிறோம். 2 25 50 மீதி 7 இருக்குதா. இங்கே மீதி 7 இருந்தாலும் என்னப்போ இங்கே 6 இருக்குது மீதி. 76 இந்த 6 இறக்குறோம். 76 வந்து 3 25 75 அந்த 3 தான் போட்டுருமா. அந்த 75 மீதி 1 இருக்குதா, இதில் அடங்காது, அதனால் ஒரு புள்ளி வச்சுக்கிறோம். புள்ளி வச்சோம்னா ஒரு 0 சேர்க்கலாம். 10 25 அடங்காது, மறுபடியும் ஒரு 0 சேர்த்துக்கலாம். அப்போ 100 அப்போ 100 வரும்போது 4 25 100 100 100 ஆன்சர் 0 சரியாக போச்சு. புரியுதுங்களா. இதுதான் ஆன்சர். புள்ளி வச்சா ஒரு 0 சேர்க்கலாம், மறுபடியும் ஒரு 0 சேர்க்கலாம். புள்ளி வச்சோம்னா ஒரு 0 சேர்த்துக்கிறோம், மறுபடியும் அடங்கலாம்போது அங்கேயும் ஒரு 0 சேர்க்கணும், இங்கேயும் ஒரு 0 சேர்க்கணும். 100 100 4 25 100 ஆக 23.04 இதுதாங்க ஆன்சர். அந்த ஆன்சருங்கிறது பாருங்கள், 23.04 ஆன்சர். இதுதான் நீங்கள் தெளிவாக பார்க்க வேண்டியது. இதுதான் இங்கே வந்து 18 18/1 × 22/32/25 இது தெளிவாக. அதை ரொம்ப சின்ன நுறுங்கி இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக கேமராவில் தெரியாமலும் இருக்கலாம், இல்லை புரிஞ்சு தெரிஞ்சும் இருக்கலாம். அதனால் தெளிவாக பார்த்தோம். 32 ஆன்சர். நீங்கள் கொஷினை பார்த்தீங்கன்னா நீங்களே ஆன்சர் போட்டுட்டு வந்துடலாம் ஓகேங்களா. ஏன்னா அது முதல்ல இந்த கணக்கு நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து மூணாவது கொஷின் பாருங்கள். 6 12 எவ்வளோ. இது எப்படி எத்தனை கொஷின் கேட்டாலும் நம்ம போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் நம்ம ஒரு 5 கணக்கு மட்டும் இதில் பார்க்குறோம். 6 12 எவ்வளோ, 6/1 × 12/100
இப்போ ஆறு என்ன மூணு ஆறு ஐம்பது ரெண்டு நூறு ஓகேங்களா. இப்போ மூணு பை ஒன்றுன்ட்டு பன்னிரெண்டு பை ஐம்பது, இப்போ ஆறு ரெண்டு பன்னெண்டு இருபத்தஞ்சி ரெண்டு ஐம்பது, அப்படின்னா அது ஆறு மூணு பதினெட்டு, பதினெட்டு பை இருபத்தைந்து. அப்போ பதினெட்டு பை இருபத்தஞ்சி வந்து நம்ம சுருக்க முடியுமான்னு பார்க்குறோம். பதினெட்டு பை இருபத்தஞ்சி இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், ஆறில் பன்னிரெண்டு சதவீதம் எவ்வளோன்னு கேட்குறேன். ஆறு பை ஒன்று பன்னெண்டு பை நூறு, இப்போ மூணு ரெண்டு ஆறு ஐம்பது ரெண்டு நூறு அச்சுரும் இல்லையா. இப்போ வந்து மீதி பன்னெண்டு இருக்குது, மூணு பை ஒன்று ஆறு பன்னெண்டு பை ஐம்பது இருக்குது இல்லையா, ஆறு ரெண்டு பன்னெண்டு இருபத்தஞ்சி ரெண்டு ஐம்பது. இப்போ பாருங்கள் இந்த கணக்கு, இப்போ ஆறு மூணு பெருக்கிறோம், இப்போ ஸ்ட்ரெயிட்டாக பெருக்கிறோம், ஆறு மூணு பதினெட்டு, பதினெட்டு பை இருபத்தஞ்சி ஓகேங்களா. ஆறு மூணு பதினெட்டு பை இருபத்தஞ்சி, இந்த பதினெட்டை இருபத்தஞ்சால் வகுக்கிறோம், வகுக்க முடியாது, வைக்க முடியாதுன்னு போது என்ன பண்ணுறோம், புள்ளி வைக்கிறோம், புள்ளி வச்சால் பதினெட்டு கூட ஒரு ஜீரோ சேர்த்துக்கலாம், நூற்றி எண்பதாவது இல்லையா. நூற்றி எண்பதில் எத்தினி இருபத்தஞ்சிக்குது, ஏழு இருபத்தஞ்சி நூற்றி எழுபத்தஞ்சி ஓகேங்களா, மீதி அஞ்சு இருக்குது. அப்போ ஆனால் அதை ஒரு ஜீரோ சேர்த்துக்கிறோம், ரெண்டு இருபத்தஞ்சி ஐம்பது, புள்ளி ஏழு ரெண்டு ஆன்சர். இதுதான் இதாங்க இதுக்கு உரிய ஆன்சர், புள்ளி ஏழு ரெண்டு. இந்த கணக்குரிய ஆன்சர் வந்து புள்ளி ஏழு ரெண்டு. இங்கே பாருங்கள் லாஸ்ட்டில் என்ன வந்து மேலே என்ன வந்து புள்ளி ஏழு ரெண்டு, இதுதான் ஆன்சர். இங்கே பாருங்கள் ஈக்குவல் டு புள்ளி ஏழு ரெண்டு, இதுதான் இது உரிய ஆன்சர், புள்ளி ஏழு ரெண்டு. அதை இன்னொரு டைப்லேயும் பண்ணலாம். இப்போ பாருங்கள் ரொம்ப ஈஸியாக, இப்போ கணக்கு என்ன ஆறில் பன்னெண்டு சதவீதம் எவ்வளோன்னு கேட்குறேன்ல, ஆறு பை ஒன்று இன்ட்டு பதினாறு பை நூறு, நூறு இருக்கு இல்லையா. ஆறு பன்னெண்டு ஸ்ட்ரெயிட்டாக கணக்கு வந்து ஆறு பன்னெண்டு எழுபத்தி ரெண்டு பை நூறு, எழுபத்தி ரெண்டு நூறு அளவுக்குதுன்னா புள்ளி ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும், எழுபத்தி ரெண்டு நூறு அளவுக்குன்னா ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி, புள்ளி ஏழு ரெண்டு ஆன்சர். பாருங்கள் புள்ளி எழுபத்தி ரெண்டு நூறு அளவுக்குதுன்னு என்ன ஆன்சர் வரும், புள்ளி ஏழு ரெண்டு, எழுபத்தி ரெண்டு நூறு அளவு தான் புள்ளி எழுபது ரெண்டு ஓகேங்களா. இந்த கொஸ்டின் ரொம்ப எளிமையான கொஸ்டின், நீங்கள் பார்த்து புரிஞ்சிங்க அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பதினொன்றில் ஐம்பது சதவீதம் எவ்வளோ. இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே கணக்கு பண்ணலாம், பதினொன்றில் ஐம்பது சதவீதம் எவ்வளோ, நீங்கள் ஈஸியாக கணக்கு போடலாம். ஒரு பதினொன்று இருக்குது, ஐம்பது சதவீதம் எவ்வளோனா பத்தில் இப்போ ஐம்பது சதவீதம் இல்லை அஞ்சு, அந்த ஒன்றில் பாதி அரை சதவீதம், அப்போ ஆன்சர் என்ன, அஞ்சரை சதவீதம், அஞ்சரை 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 கூட்டினா பதினொன்று. ஸ்ட்ரைட்டாக நம்ம வாய்க்கணக்காகவும் போடலாம், இல்லை நீங்கள் இந்த கணக்கே போனோன்னா பதினொன்று பை ஒன்று இன்ட்டு ஐம்பது பை நூறு ஓகேங்களா. இப்படி வந்து போச்சா, ஐம்பது பை நூறு. இப்போ அடிக்க முடியாது இல்லையா, இப்போ அடிக்க முடியாது, இங்கே மேலே இங்கேயும் அடிக்கலாம். இப்போ ஒரு சைபருக்கு இந்த ஒரு சைபர் கேன்சல் பண்ணிக்கோ, க்ளோஸ் ஆகிடுச்சா. அடுத்து அஞ்சு பதினொன்று ஐம்பத்தஞ்சு, ஐம்பத்தஞ்சு பை ஐம்பது, சாரி அஞ்சு பதினொன்று ஐம்பத்தஞ்சு, அஞ்சு பதினொன்று ஐம்பஞ்சு பதினொன்று ஐம்பத்தஞ்சு, ஐம்பத்தஞ்சு பை பத்து, ஐம்பத்தஞ்சு பை பத்து என்ன பண்ணோம், அஞ்சு புள்ளி அஞ்சு ஆன்சர் வரும். இங்கே பாருங்கள் அஞ்சு புள்ளி அஞ்சு ஆன்சர் இதுதான். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், இப்போ பதினொன்று பை ஒன்றுன்ட்டு ஐம்பத்தி நாலு பை ஐம்பத்தி அஞ்சு பை நூறு. இப்போ என்ன பண்ணுறோம், அந்த ஐம்பத்தஞ்சு பை நூறு இருக்கு இல்லையா, இந்த பத்துக்கு இந்த ஜீரோ இந்த ஜீரோ ஒரு ஜீரோ அடிச்சிடும் வேலை முடிஞ்சு வச்சா, பதினோரஞ்சு ஐம்பத்தஞ்சு பை பத்து, பத்துக்கும் போது பத்தால் வகுத்துனா ஒரு சமந்தள்ளி புள்ளி வைக்கணும் அவ்வளோதான், அஞ்சு புள்ளி அஞ்சு. இப்படியும் கணக்கு போட்டுக்கலாம், இல்லை இப்படியும் கணக்கு போட்டுக்கலாம், இல்லை வாய் கணக்காகவும் போட்டுக்கலாம். ரொம்ப எளிமையானது, கொஞ்சம் மைண்டை யூஸ் பண்ணி போட்டுக்கலாம், ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அடுத்த கொஸ்டின், அடுத்த கொஸ்டின் வந்து இருபத்தைந்தில் இருபத்தஞ்சி சதவீதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க, இருபத்தஞ்சில் இருபத்தஞ்சி சதவீதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. நம்மளை நம்மளை குழப்பறதா, ரொம்ப எளிமையாக என்ன கொஸ்டின் கொடுக்குறாங்க, இருபத்தஞ்சில் இருபத்தஞ்சி சதவீதம் எவ்வளோங்கிறேன். இப்போ இருபத்தஞ்சி பை ஒன்றுன்ட்டு இருபத்தஞ்சி பை நூறு ஓகேங்களா, இப்போ இருபத்தஞ்சி பை ஒன்றுன்ட்டு இருபத்தஞ்சி பை நூறு. இப்போ ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு, ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு இதுதான் இதுக்கு ஆன்சர். இது ரொம்ப எளிமையான வக்கீல நூறுதங்க பாருங்கள், இருபத்தஞ்சி இருபத்தையும் பெருக்கணும் டைரெக்டாகவே, அடிக்க முடியாது, அடிக்க முடியலன்னு போது இங்கே ஈஸியாகவும் அடிக்கலாம். இங்கே பாருங்கள் ரொம்ப எளிமையாக இருக்குது இந்த கணக்கு, இருபத்தஞ்சில் இருபத்தஞ்சி சதவீதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க, இருபத்தஞ்சி பை ஒன்று இருபத்தஞ்சி பை நூறு, இந்த இருபத்தஞ்சி இந்த இருபத்தஞ்சி இந்த நூறில் அடிக்கிறோம், ஒவ்வொரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சி. இப்போ என்ன பண்ணுறோம், இருபத்தஞ்சி பை நாலு, இருபத்தஞ்சே நாலால் வகுத்துக்கிறோம். இது பாருங்கள் இதுதானே இருக்குது, அந்த இடத்துல ஒன்று இருக்கு இல்லையா, ஒன் பை ஒன்று ஒன்று தான் ஆன்சர், எந்தான இருக்குன்னு வச்சேன். இப்போ இருபத்தஞ்சி பை இங்கே தான் இருக்கிற நாலு, இருபத்தஞ்சி பை நாலு ஆன்சர். இப்போ வந்து இந்த கணக்கு பாருங்கள், இருபத்தஞ்சி நாலால் வகுக்கிறோம், நாலால் வகுக்குன்னா ஆறுனாங்க இருபத்தி நாலு, இருபத்தி நாலு போட்டோமா, மீதி ஒன்று இருக்குதா, ஒன்றில் இந்த நாலு அடங்காது, அதனால் இங்கே ஒரு புள்ளி வைக்கிறோமா, இங்கே ஒரு ஜீரோ சேர்த்துக்கிறோம், அப்போ ஜீரோ சேர்த்தும் போது ரெண்டு, இதனால் எட்டு, இந்த இடத்துல வந்து என்ன வரும், இந்த இடத்துல வந்து எட்டு வரும் ஓகேங்களா. இங்கே வந்து ஜீரோ சேர்த்துனா ரெண்டு நாள் எட்டு, ரெண்டு நாள் எட்டு போனால் மீதி என்ன இருக்குது, ரெண்டு இருக்குது,
ரெண்டுங்க நூறு ஜீரோ சேர்த்துக்கிறோம், ரெண்டுங்க ஜீரோ சேர்த்துனா ரெண்டு ஜீரோ சேர்த்துணும், ஐநாங்க இருபது, ரெண்டு புள்ளி அஞ்சு ஐநாங்க இருபது, ஐநாங்க இருபதுனா இங்கே இருபது போட்டுரும், இங்கே இருபது, இங்கே வந்து இருபது போட்டுரும், ஆன்சர் ஜீரோ வந்துடும். இப்போ ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு ஆன்சர் இது தாங்க, ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு ஆன்சர். இப்போ தான் அடிக்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கணும், அடிச்சிட்டோன்னா வகுக்கிறதும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதனால தான் வகுத்தல் கணக்கு, கழித்தல் கணக்கு, கூட்டல் கணக்கு எல்லாம் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அது தெளிவாக இருந்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும், கொஞ்சம் கவனம் தேவை, கவனமாக அடிச்சிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆறாவது கொஸ்டின், நாற்பதில் முப்பத்தி ரெண்டு சதவீதம் எவ்வளோ? நாற்பதில் முப்பத்தி ரெண்டு சாரி நாற்பதில் முப்பத்தி ரெண்டு சதவீதம் எவ்வளோன்னு கொஸ்டின் கேட்டுருக்கேன். நாற்பதில் முப்பத்தி ரெண்டு சதவீதம் எவ்வளோன்றதை நம்ம கணக்கு போடணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்களா, ரொம்ப எளிமையாகவும் போட்டுடலாம். நாற்பது முப்பத்தி ரெண்டில் பெருக்கிடுங்க, ஸ்ட்ரைட்டாக பெருக்கி ஆன்சர் போட்டுருங்க. என்ன ஆகுது ஆன்சரு? பன்னெண்டாயிரத்தி எண்ணூறு. ஏன்னா நம்ம அடிக்க முடியலன்னும்போது நம்ம கஷ்டமாக இருக்குது, அடிக்க முடியலன்னும் போது நம்ம ஸ்ட்ரைட்டாக பெருக்கிடுங்க. நாற்பது முப்பத்தி ரெண்டில் ஸ்ட்ரைட்டாக பெருக்கிட்டீங்கன்னா ரெண்டாவது பிறகுனா ஒரு லைன் போடணும், அடுத்து மூணாவது பிறகு இன்னொரு லைன் போடணும். பெருக்கல் வாய்ப்பு உங்களுக்கு தெரியும், பெருக்கி விட ஆன்சர் இருக்குது. அப்போ இன்னொரு அளவுனா ரெண்டு சாணத்தள்ளி புள்ளி வச்சிடணும், ரெண்டு புள்ளி நாற்பது. ரொம்ப எளிமையாக ஸ்பீடப்போ போடலாம் அந்த கொஸ்டின், இந்த மாதிரியும் போடலாம். புரியுதுங்களா, நம்ம ஃபஸ்ட்டு போட்டுனு வந்து பை நூறு போட்டது மாதிரி அடிச்சும் போடலாம், இல்லை மேலே இருக்கிற ரெண்டையும் நாற்பது முப்பத்தி ரெண்டு சதவீதம் எவ்வளோன்னா நாற்பது முப்பத்தி ரெண்டு ஸ்ட்ரைட்டாக பெருக்கிடுங்க. நாற்பது முப்பத்தி ரெண்டு ஸ்ட்ரைட்டாக பெருக்கி இங்கே ஆன்சர் போட்டுருங்க. ஆன்சர் போட்டு நூறால் வகுக்கணும் இல்லையா, அதனால் வந்து ரெண்டு சாணத்தள்ளி புள்ளி வச்சுங்க, ரெண்டு சாணத்தள்ளி புள்ளி வச்சிடலாம். இந்த மெத்தட், இந்த மெத்தட்லேயும் போடலாம். இது குறுக்கு வழி மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரைட்டாக நாற்பது முப்பத்தி ரெண்டு பெருக்கிட்டு பை நூறு, நூறாளாகனா ரெண்டு சாணத்தள்ளி புள்ளி வச்சிடும். இது எளிமையான மெத்தட், இந்த மெத்தட் பிடிச்சாலும் நீங்கள் போட்டுக்கங்க. இல்லை யூஸ்வலாக இப்போ நான் உங்களுக்கு முறையாக அப்படி போடணும் அப்படி போட்டாலும் போட்டுங்க. இல்லை இது எளிமையாக இருக்குன்றீங்களா, இது எந்த நம்பர் நாற்பது முப்பத்தி ரெண்டு அறுபதில் முப்பத்தி ரெண்டு அறுபதில் இருபத்தஞ்சு அம்மா கேட்கறனா மேலே ரெண்டு நம்பரையும் பெருக்கணுங்க. பை நூறாளாகணும், நூறாளாகனா ரெண்டு சாணத்தள்ளி புள்ளி வச்சிடும். பெருக்கல் வாய்ப்பாடு இது தெளிவாக இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், குயிக்காகவும் போடலாம். அது உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அந்த டைப்பில் இந்த மேக்ஸை நீங்கள் போட்டுங்க. இது நிறைய டைம் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, அதனால் இந்த மேக்ஸ் சொல்கிறேன், இது ஈஸியாக நீங்கள் பயன்படுத்திங்க.